Welcome back to our YouTube channel and now unga Maverick இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா it's all about beard growth and minoxidil யூஸ் பண்ணா beard நல்லா வளருமா அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பட் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்கு அப்புறமா நாம beard growth and minoxidil பத்திலாம் பாப்போம் என்னடா இவனா பியர்ட் க்ரோத் பத்தி சொல்ல போறான் இவனுக்கு எங்கடா பியர்ட் இருக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு நல்ல பியர்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு நல்ல பியர்ட் இல்லைன்னா என் ஜெனட்டிக்கலாவே எங்க அப்பாவுக்கு பியர்ட் க்ரோத் ரொம்ப கம்மி ஸோ அதனாலயும் எனக்கும் பியர்ட் க்ரோத் கம்மியா இருக்கு எனக்கு நல்லா பேச்சியா பியர்ட் வரும் எனக்கு அந்த மாதிரி வச்சுக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்ப சின்னதா பியர்ட் வச்சுக்கிறேன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஜெனட்டிக்கலா உங்களுக்கு பியர்ட் க்ரோத் இருக்கணும் உங்களோட ஜெனட்டிக்ஸ்ல பியர்ட் க்ரோத் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பியர்ட் க்ரோத் வரும் மினாக்சிடல் பத்தி பாத்துருவோம் அது என்னென்ன யூஸ்னு பாத்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம நேச்சுரல் வேஸ் பத்தி பார்ப்போம் மினாக்சிடல் மினாக்சிடல் போட்டா பியர்ட் நல்லா வளருமா அப்கோர்ஸ் பியர்ட் நல்லா வளரும் அண்ட் எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது சில ஸ்கின்ஸ்க்கு மினாக்சைடு ஒத்து போவாது ஒத்து போவ ஸ்கின்ஸ்க்கு என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரஃப் ஆகும் இச்சிங்னஸ் நிறையா இருக்கும் அப்புறம் இரிட்டேஷன் நிறையா இருக்கும் ஸோ எல்லா ஸ்கினுக்குமே மினாக்சைடு யூஸ் ஆகுங்கிறது சொல்ல முடியாது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரீ ஃபேஸஸ் இந்த த்ரீ ஃபேஸஸில் தான் உங்களோட பியர்ட் க்ரோத் அண்ட் ஹேர் க்ரோத்தே நடக்குது ஃபர்ஸ்ட் த ஆனோஜன் நெக்ஸ்ட் கேட்டோஜன் தேர்ட் த டெலோஜன் இந்த ஆனோஜன் அப்படிங்கிற ஃபேஸில் தான் உங்களுக்கு பியர்ட் க்ரோத்தே நடக்கும் ஸோ நம்ம ஒரு நேச்சுரலாக ஒரு செவன் வேஸ் பார்ப்போம் இந்த பியர்ட் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை அடிக்கடி எதுக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண சொல்கிறோம்னா இட் ரிமூவ்ஸ் டெட் செல்ஸ் டெட் செல்ஸ்லாம் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும் அண்ட் போர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும் போர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சினாவே உங்களுக்கு பியர்ட் க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் த செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்லைனா ரெகுலராக ஜிம்முக்கு போக பாருங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சைக்கிளிங் பண்ணுங்க இல்லைனா டான்ஸ் ஆடுங்க இல்லைனா ஜிம்க்கு ரெகுலராக போக பாருங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த டெஸ்டோஸ்டிரான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு பியர்ட் க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் த தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்ட்ரெஸ் லெவலை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண பாருங்கள் ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்டிசால் அப்படின்னு உங்கள் பாடியில் சுரக்கும் கார்டிசால் நிறையா சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான்ஸ் லெவலை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த டெஸ்டோஸ்டிரான் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க ஸ்ட்ரெஸ் டூ டைப்ஸாக பிரிக்கலாம் ஒன் லாங் டைம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷார்ட் டைம் ஸ்ட்ரெஸ் லாங் டைம் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் ரொம்ப நாளாக ப்ரொலாங்காக இருக்காது ஷார்ட் டைம் ஸ்ட்ரெஸ் நம்ம அதிகமாக ஷார்ட் டைம் ஸ்ட்ரெஸ் தான் பண்ணுவோம் அதாவது டெய்லி ஒரு ஸ்ட்ரெஸ் அதாவது இது பண்ண முடியலையே இந்த சின்ன சின்ன விஷயம் ஸ்ட்ரெஸ் நிறையா வந்துச்சுன்னா கார்டிசால் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிடும் கார்டிசால் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் என்ன ஆகிடும் டெஸ்டோஸ்டிரான் கம்மி பண்ணிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா ப்ரெஷர் பண்ணிக்காங்க அண்ட் பை த வை அது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிங்க அப்போ தான் உங்களோட பாடி ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்போ தான் பியர்ட் க்ரோத் இன்னும் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் குடிங்க அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது பியர்ட் க்ரோத் மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது த ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் டயட் உங்களோட டயட் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் உங்கள் டயட்டில் விட்டமின் பி டி அண்ட் இ இருந்துச்சுன்னா உங்களோட ஹேர் க்ரோத் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹேர் க்ரோத் விட்டமின் டேப்லெட் எடுத்துக்க பாருங்கள் பிகாஸ் உங்களால் எல்லா விட்டமின்ஸும் ஒரே டைமில் எடுக்க முடியாது அடிக்கடி எடுக்க முடியாது ஸோ ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் ஃபார் ஹேர் க்ரோத் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெட்டர் உங்கள் ஹேர் வந்து ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட் அதாவது ப்ரோட்டீனால் மேக் பண்ணப்பட்டது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டயட்டில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு எக் நட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களோட ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும் த சிக்ஸ்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் பியர்டை ட்ரிம் பண்ணாதீங்க இது எந்த டைமில் சொல்கிறேன்னா உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பியர்ட் க்ரோத் அப்போ நீங்களே ட்ரிம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சலூனுக்கு போய் அவங்களே ட்ரிம் பண்ண சொல்லுங்கள் பிகாஸ் உங்களுக்கு கரெக்டாக ட்ரிம் பண்ண வராது அண்ட் நீங்கள் மோர் ஓவர் தப்பாக பண்ணிடுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சலூனுக்கு போய் ட்ரிம் பண்ணுங்கள் இந்த செவன்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணால் பியர்ட் நிறையா வரும் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க பிகாஸ் இப்போ ஒரு 16 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் 17 வயசு ஆகுது நிறையா ஷேவ் பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் நல்லா பெரிய பியர்டு வந்துருமா அப்படி கிடையாது பியர்ட் க்ரோத்துக்கு ஒரு டைம் இருக்குது இட் டேக்ஸ் சம் டைம் ஸோ கிவ் இட் சம் டைம் உடனே எல்லாம் பியர்ட் க்ரோத் நடக்காது அதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும் ஸோ அதுக்கு தேவையான டைமை நீங்கள் கொடுக்கணும் பை இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இயர்ஸ் உங்களோட ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு பியர்ட் க்ரோத் நிறையா கிடைக்கும் சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு
சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு ஒரு 16-17 நல்லா ஃபுல் பியர்ட் க்ரோத் கிடைக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு 20-23 அப்போ தான் கிடைக்கும். சில பேருக்கு 25-26 தான். அது பேசிக்கலி உங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்தது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி பியர்ட் டைப் வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு பியர்ட் வளரும். எல்லாரும் ரொம்ப பேசிக்கலாக கேட்குறது, நான் பியர்ட் ஆயில் போடலாமா, பியர்ட் க்ரீம்ஸ் போடலாமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் போடலாம், அது உங்களோட க்ரோத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துமே தவிர, பட் அதால தான் உங்களுக்கு பியர்ட் க்ரோத் ஆகுதுங்கிறது கிடையாது. நீங்கள் நேச்சுரலாகவும் ஃபாலோ பண்ண அண்ட் பியர்ட் ஆயில்ஸும் அப்ளை பண்ணிங்கன்னா க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே நடக்கணும்னா ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு பியர்ட் க்ரோத் நிறையா இருக்கணும். ஸோ உங்கள் ஸ்கின்க்கு அது ஒத்து போகுமா லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பியர்ட் ஆயில்ஸ், இந்த பியர்ட் கிரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பியர்ட் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுமா? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா அது மட்டுமே தான் உங்களுக்கு பியர்ட் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணாது. நான் சொன்ன ஒரு 7 பேஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பியர்ட் ஆயில்ஸ் அண்ட் பியர்ட் கிரீம்ஸ் எல்லாம் ஒரு குவைட் ஆஃபன் அப்ளை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் அப்ளை பண்ணுங்க. அவங்களோட பியர்ட் க்ரோத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஐ திங்க் இன்னைக்கு நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு லாங் டைமா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல திக் பியர்ட்ஸ் வரும். அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை ஃப்ரம் யுவர் மேவரிக். டாடா.